கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800 மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 100,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட 1 நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் ஒரு தீஃபை கோர்ட்டில் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜு வந்து, என்னப்பா தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தீஃப் வந்து எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைமும் முடிஞ்சு போயிடுது. கடைசியில் அவன் தான் தீஃப்னு உறுதியாயிருது. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம பிரச்சனையை சுற்றி உள்ள பிரச்சனைகளை ஏசப்பாட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்கோம். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பத்திரமே கொடுத்துருக்காங்க, நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதே நான் உனக்கு செய்வேன்னு. இதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவோட நாமத்தினால எதை கேட்டாலும் ஏசப்பா நம்மளுக்கு அதை செய்வாங்க. உங்ககிட்ட 1 நிமிஷம் பேசலாமா? ஒரு வண்ணத்தை பூச்சி முட்டையிலேருந்து வெளி வர்றப்போ ஒரு புழு வடிவில் தான் வெளி வரும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு கூட்டு புழுவாக மாறும். இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்தால் தான் அது ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக மாற முடியும். இதில் எந்த பருவத்தையுமே அது வேணாம்னு சொல்ல முடியாது. ஸோ அது டைம் வர வர அது காத்திருந்தால் தான் அது வலை சிறகடிச்சு பறக்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்கீங்களா? இனிமேல் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனம் தளர்ந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்களா? அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கார். அவர் உங்களை கரம் பிடிச்சி வழி நடத்துவார். வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குங்க, பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. விசுவாச உங்க காத்திருக்கிறதுக்கு ஏற்ற பலனை இசப்பா கொடுப்பாங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் கொண்டு போய் விரிகிறார். சங்கீதம் 23:2. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 116:1. தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது நீ உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்களை போலவும் உன் வறுமை ஆயுத மனிதமை போல வரும். நீதிமொழிகள் 6:1-6. மின்சலங்கள் வரவரை வளரிருக்கிறவர், சர்வ வல்லோடைய நிழலை தாங்குவார். சங்கீதம் 91:1. இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா பிரசங்கத்தை கேட்கிற வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அப்ப ஊழித்து போனா இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. எனக்குன்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, நான் சாகுற வரைக்கும் ஏசப்ப ஊழியம் செய்வாங்க, வேலை செய்வாங்க. அமேன். 1 ரூபாயும் ஒன்றுதாங்க, 1,00,000 ரூபாயும் ஒன்றுதாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பு நாமத்தினாலே கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா நீங்கள்?
எனக்காக ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் ஐயா. நாங்கள் கிராமங்களில் ஊழியம் செய்கிற எளிய ஊழியக்காரர்கள், அநேக நெருக்கங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. நான் ஊழியத்துக்கு ஆரம்ப நாட்களில் ஒரு 30 ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சரியான சாப்பாடு கொடுக்க முடியல, அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை கொடுக்க முடியல, அவங்கள சரியாக வழிநடத்தவே முடியல, ஒரு ஒன்னஸ் கொண்டு வர முடியல. நான் ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் தனியாக ஊழியம் செய்கிறேன், ஏசப்பா இவங்களை எல்லாரையும் நான் சுமக்க முடியல, என்னை மாற்றுங்க, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பாட்ட ஒரு நாள் இரவில் அழுத போது ஏசப்பா சொன்னார், இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எழுப்புவேன், நான் சொல்கிறத மட்டும் அப்படியே கேட்டு நீ ஊழியம் செய்யன்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்கள், எல்லா ஊழியக்காரர்களையும் நீ தனித்தனியாக பார்த்து இதை அப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி யாரையும் திட்டாத. நான் சொல்கிற வார்த்தையில் மேடையிலிருந்து எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய பாரத்தை நீ பிரசங்கம் பண்ணு, நான் உன் உள்ளத்தில் பேசுவேன். இந்த ஊழியத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் தெரியுமா, பிரசங்க பீடம் தாங்க எங்கள் ஊழியத்தோடைய ஹெட் ஆஃபீஸ். யாராவது இந்த டேவிட் கணேசன் தான் இந்த ஊழியத்தோடைய தலைவர்னு நீங்கள் சொல்லாதீங்க, இல்லைங்க. எங்களுடைய ஊழியத்துக்கு தலைமைத்துவம் எங்கே தெரியுமா, பிரசங்க பீடந்தாங்க தலைமைத்துவம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கிருந்து நான் பிரசங்கிக்கிறேன். அதை கேட்டு இத்தனை ஊழியக்காரர்கள், ஏறக்குறைய 800 அதிகமான மிஷனரிகள் ஏசப்பா ஊழியத்தில் எங்கள் கூட இணைஞ்சு செய்கிறாங்க ஐயா. நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள் ஐயா, ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். பாருங்கள், திருப்பத்தூருங்கிற இடத்துல 3 உபவாச கூடையே நடக்கும். நான் வருஷம் அங்கே 2 அங்கே செல்வேன். ஒரு நாள் சகோதரர் மோகன் சீலாசரஸ் அவர்கள் செய்தி வேலையிலே ஆண்டு அவளை கொண்டு பேசினார். நீ எழும்பாததினால் குருடர்கள் குருடராகவே இருக்கிறார்கள், முடவர்கள் முடவர்களாகவே இருக்கிறார்கள். நீ எழும்புவாயானால் குருடர்கள் உன்னை கொண்டு பார்வையடை செய்வேன், முடவர்கள் உன்னை கொண்டு எழும்பு செய்வேன், நீ வா என்று ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இப்பொழுதே ஊழியத்துக்கு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு காலிங் விட்டாங்க. நான் எந்திரிச்சு நின்னேன், நிறைய பேர் எந்திரிச்சு நின்னாங்க, நானும் எந்திரிச்சு நின்னேன். என்கிட்ட எல்லா அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் உடனே உங்களுக்கு ஒரு லெட்டர் போடுவோம், உடனே கிளம்பி நீங்கள் மிஸ்டரிகளாக வட மாநிலத்திற்கு போவதற்கு ஆயத்தத்தோடு வரணும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக பேரனும் எழுதி கொடுத்து நம்ம ஏசப்பாவுக்காக உடனே கிளம்பணும்னு சொல்லி எங்கேயுமே ஊழியத்துக்கெல்லாம் போகாமல் என் வீட்டிலே உட்காந்துருந்தேன். போஸ்ட்மேன் அந்த லெட்டர் கொண்டு வருவாரெல்லாம் உட்காந்தா 1 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு, 10 ஆச்சு, 1 ஆச்சுங்க, வரவே இல்லை. ஏசப்பாட்ட போய் விசாரித்தா அப்படி ஒப்பு கொடுத்த நிறைய மிஸ்டரிகளை நான் அவங்களுக்கு ஊழியக்காரர்களாக நான் முன்குறித்து அனுப்பி வச்சுட்டேன், ஆனால் உனக்கு லெட்டரே வராதுன்ட்டார். ஏன், நான் தடை பண்ணிட்டேன்ப்பாங்கிறாரு. ஏ ஏசப்பா, நான் ஊழியத்துக்கு போகிறேன், மிஸ்டரியாக வட மாநிலத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். ஏசப்பா சொன்னார், நீ போனேன்னா நீ மட்டும்தான் போவேன், நீ மட்டும்தான் போவேன், ஆனால் நீ இங்கே தான் இருக்கணும், இங்கே இருக்கும்போது உன்னை கொண்டு 1000 மிஸ்டரிகளை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாருங்க. அதை தானே ஐயா அந்த ஊழியத்தில் நடக்குது. ஐயா, இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு உங்களுடைய ஜபங்கள் தேவை, ஜபங்கள் தேவை, உங்களுடைய எல்லா விதமான காணிக்கைகள் தேவை. நீங்கள் உங்கள் ஜபிக்கும்போது என் பேரையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கய்யா. ஆண்டு பெரிய காரியங்களை செய்வேன். எனக்கு ஆசை என்ன தெரியுமாங்க, 7000 மிஸ்டரிகளை இந்தியாவில் எழுப்பணுங்க, எளியா போல் ஊழியக்காரங்களை எழுப்பணுங்க, 100,000 கிராமங்களை ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாற்றணுங்க. அமேன். ஆண்டவர் செய்வாருங்க. மிஸ்டர்களை தாங்குகிற குடும்பங்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள், நிறைய கொடுக்கிறவர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். மத்தேயு 4:19 வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கவளை ஆக்குவேன் என்றார். அமேன். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் உள்ள அழைப்பு இது தாங்க. ஏசப்பாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றிடுவார். அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். யார், பர்த்திமை குருடன். அற்புதத்தை வாங்கிட்டு அம்மாட்டுக்கு வீட்டுக்கு போயிடல, அம்மாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன், என் குடும்ப வேலைகளை பார்க்க போகிறேன்னு போயிடல.
இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும் ஐயா. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது ஈஸிங்க, ஆனால் அந்த அற்புதத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும்படி அவரை பின் செல்லணும். அதுக்காக எல்லாரும் முழுநேர ஊழியத்துக்கு வரணும்னு நான் சொல்லலைங்க. முழுநேர ஊழியத்துக்கு வரலாம், நீங்கள் பார்க்குற எல்லா வேலையை விட பெரிய வேலை ஏசப்பாவுடைய முழுநேர ஊழியர் தான். ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் முழுநேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு தயங்குறாங்கன்னு தெரில, யாருமே வரமாட்டுறாங்க. அப்படி யாராவது வந்தால், பிரதர் கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் புலம்புவான், கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு, இவனை ஊழியத்து கூப்பிட்டு போவான், கொஞ்சம் காது கேட்காது, கண்ணு தெரியாது, கொஞ்சம் கால் நொண்டியாக இருக்கான், கொஞ்சம் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்குது, இப்படிப்பட்டவங்க தாங்க நிறைய ஊழியத்துக்கு வர்றாங்க. நல்ல ஆரோக்கியமாக நல்ல படித்து ஞானம் உள்ளவர்கள், தாழ்ந்து பெற்றவர்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதே குறைஞ்சி போயிருச்சுங்க, குறைஞ்சி போயிருச்சுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, முழு நேர ஊழியத்துக்கு போனால் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, தப்பான செய்தி உங்களுக்கு வந்திருக்குது. நான் எப்பொழுதுமேங்க சபைகளுக்கும் கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் உதவிச்சிங்க, மாதம் ஒரு 100 ரூபா 1000 ரூபா தாங்க, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணால் பிரசங்கத்தை கேட்குற வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அப்போ ஊழியத்து போனால் இவ்வளோ கஷ்டம் வரும்போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. நீங்கள் பார்க்குற பிஸ்னஸில் கஷ்டம் இல்லையா, வேலைகளில் கஷ்டம் இல்லையா, அலுவலகத்தில் கஷ்டம் இல்லையா, அரசாங்க வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு கஷ்டம் இல்லையா, எல்லாருக்கும் இருக்குங்க கஷ்டம் இருக்கு. நீங்கள் படுற அரசாங்க வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுற கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் குறைவாக தாங்க இருக்கும். ஆனால் ஊழியத்துலேயும் கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் இங்கே கஷ்டப்பட்டால் கிரேடு கிடைக்குங்க. ஏசப்பா பிளஸ் பண்ணுவாருங்க, எங்களை ஆத்மாக்களை தருவாருங்க. அலையிலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், அரசாங்க வேலை பார்க்குற உங்களுக்கே 1ஆம் தேதி சம்பளம் வந்துடுதுன்னா, உலக அரசாங்க வேலை பார்க்குற உங்களுக்கே சம்பளம் தருன்னா, நாங்கள் ஹெவன் கவர்மெண்ட்டுங்க, எங்களுக்கு சம்பளம் வராதா? அரசாங்கம் கூட 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் வந்துடும். எனக்கு நான் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது, நான் சாகுற வரைக்கும் ஏசப்போ ஊழியம் செய்வேங்க, வேலை செய்வேங்க. அமைன் எனக்கு ஆண்ட சம்பளம் கொடுக்க மாட்டாரா? பாருங்க, இதெல்லாம் நிறைய பேர் தெரில. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், பிரதர் கணேசன் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கே தெரிலங்க. எனக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ அவ்வளோ சம்பளம் தர்றாருங்க. எனக்கு இந்த மாதத்துக்கு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபா தர்றாருங்க, 5000 ரூபா வேணும்னா 5000 ரூபா தருவாருங்க, 50000 வேணுமோ தருவாருங்க. ஏசப்பா எனக்கு தேவையான தருவாருங்க. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு 1 ரூபாயும் ஒன்று தாங்க, 1 லட்சம் ரூபாயும் ஒன்று தாங்க. இப்போ நான் ஒரு பஸ்ஸுக்கு போனோம், 1 ரூபா பஸ் டிக்கெட் எடுக்கிற குறையாக இருக்குது, நம்ம பஸ் ஸ்டாண்டில் பிச்சையாக எடுக்க முடியுங்க. 1 ரூபாய்க்கு ஏசப்பாட்டை தான் நான் ஜெபிக்கணும். 1 லட்சம் ரூபா வேணுமா, அதுக்கு ஏசப்பாட்டதை ஜெபிக்கணும். 1 ரூபாயும் ஒன்று தான் ஏசப்பா பார்வையில், 1 லட்சம் ரூபாயும் ஒன்று தான், 1 கோடி ரூபாயும் ஒன்று தான். அந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, ஏசப்பாட்டை ஜெபம் பண்ண உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, ஊழியம் செய்வது மகிமையான காரியம் ஐயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், முன்குறிச்சி என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவங்களாக ஆக்குவேன். எப்பயுமேங்க டெய்லி பைபிள் வாசித்து ஜெபிக்கிறவங்க மனுஷர்களை பிடிக்கிறவங்களாக ஆண்டர் மாற்றிடுவாருங்க. முழு நேர ஊழியர் மாத்திரம் இல்லை, பகுதி நேர ஊழியர்களாக ஊழியர் செய்யலாம். பைபிளில் முழு நேர ஊழியர் பகுதி நேரம் ரெண்டு பிரிவே கிடையாதுங்க. ஏசப்பா அவங்க உள்ளத்துக்குள்ளே வந்துட்டாரா, நீங்கள் ஊழியர் செஞ்சிடணும். சமையல் வேலை பார்க்குற பிழிப்புவை கொண்டு சமாரிய பட்டணத்தில் அற்புதம் செய்கிறாருல்ல, எல்லோரும் ஊழியர் செய்யணுங்க. ஒரு சமாரிய ஸ்திரீனா முழு நேர ஊழியரா, அவள் போய் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ வேர்ட்ஸை பிரசங்கம் பண்ணுறான், சின்ன சின்ன வார்த்தை தாங்க. ஒரு வரி பிரசங்கத்தில் ஒரு பட்டணத்தில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. யோனா என்ன பிரசங்கம் பண்ணார், இன்னும் 40 நாள் இருக்கப்பா, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, அவ்வளோதான். ஒரு வரி ஜெபத்தில் ஒரு நினைவை பட்டணமே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. பைபிளில் எல்லோரும் ஊழியம் செய்யணுங்க. ஊழியங்கிறது ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லணுங்க. நான் பைபிளை ஏசப்பாவை ஃபாலோ பண்ணால், ஏசப்பா பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமாங்க, முதல் பிரசங்க வார்த்தை மனந்திரும்பங்கள் சுவிசேஷம், மனந்திரும்பங்கள் பரலூர் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இதுதாங்க சுவிசேஷம். முடிவில் கடைசியை சொன்ன அவருடைய வார்த்தை என்னங்க, நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷ பிரசங்கிறார். ஆரம்பமும் பேசின வார்த்தைகளும் சுவிசேஷம் தான்,
முடிவும் சுவிசேஷம் தான். அருமையான சகோதரே சகோதரி, உன்னுடைய கிறிஸ்து வாழ்க்கையுடைய ஆரம்பம் சுவிசேஷ ஊழியமாக இருக்கணும், முடிவும் ஊழியமாக தான் இருக்கணும். ம், இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சம்பாதிச்சேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சம்பாதிச்சு நீ செத்தேனா செத்தனைக்கு சண்டை தான் போடுவாங்க. அல்லேலூயா. ஆத்மாக்களை அறுவடை பண்ணணுங்க. ஏசப்பாவுக்காக நீ என்ன செய்த, இதுதான் பரலோகத்தில் கணக்கு இருக்குதுங்க. நான் இவ்வளோ வீடு கட்டினேன், இவ்வளோ பணம் சம்பாதிச்சு, இவ்வளோ இடத்துல இடம் வாங்கி போட்டேன், அதெல்லாம் கணக்குலேயே இருக்காதுங்க. எத்தனை ஆத்மாக்கள் உங்கள் மூலியமாக ரட்சிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு மிஸ்டரிகள் இவர்கள் மூலியமாக அனுப்பப்பட்டார்கள், எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டது, எவ்வளவு பாவிகள் மனம் திரும்பினார்கள், இந்த கணக்கு மட்டும்தாங்க பரலோகத்தில் இருக்கும். நான் அப்படி நினைக்கிறேங்க, நான் நினைக்கிறேங்க. பைபிள் அப்படி தான் எனக்கு பைபிள் சொல்லித்தருதுங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு என் பின்னை வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார், அழைக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார். என் பின்னாடி அவங்க எல்லாரும் வந்தால் நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றிடுவேங்கிறார். ஏசப்பாவை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறேன்? ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, சாக கடந்த எனக்கு உயிர் கொடுத்துட்டார். என் இறுதி வியாதியை ஏசப்பா சுகப்படுத்திட்டார். 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லி டாக்டர் என்னை கைவிட்டுட்டாங்க. எல்லா இடங்களுக்கு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நடக்கக்கூட முடியல, நடந்தாலே எழுப்பு வந்துடும், கட்டாயம் இறந்து போகிற நிலைமையில் சரி கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு பார்ப்பேன்னு சொல்லி தான் சர்ச்சு போய் உட்கார்ந்தேன். அவங்க பாடுற பாட்டும் புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கமும் புரியாது. கடைசி ஜெபம் பண்ணும்போது 1 நிமிஷம் அழுவேங்க. ஆண்டவட்டு ஏசப்பாட்டை அழுது ஜெபம் பண்ணுவேன். 5 வாரம் சர்ச்சு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன். 5 நிமிஷத்தில் ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாருங்க. அல்லையில என் கண்ணீரை ஏசப்பா தொடச்சிட்டாருங்க. அமேன். ஏசப்பா தான் நல்ல சாமி, அவர் தான் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லி கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாள்லேயே மனசில் ஒரு சந்தேகத்தினால ஏசப்பா தான் சுகமாக்கணும் என்ன நினச்சியன்னு சொல்லி அவரை மறுதிருச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடலைங்க. ஏசப்பா ஒரு நாள் அதிகாலை வேளையில் நான் தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக அவர் தரிசனமானார். என் கண்களினால் அவரை பார்த்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லி அழுகிறார்? நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதி வைக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டுறாங்க, என்னாலே இல்லாமல் எங்கோ போய்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? எத்தனை எத்தனை வேதனை ஐயா. இப்போ நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில் 1 லட்சம் ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி அழுதுகிட்டு இருக்கீங்க. யாராவது ஒரு நண்பர் வந்து உங்கள் கடனெல்லாம் அடைச்சி உங்கள் கண்ணீரை துடைச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து உங்கள் கண்ணீரை துடைச்சி அவருக்கு ஒரு பாரத்தில் அவர் அழுதுகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன செய்யணும்? என்னங்க மனுஷத்தன்மை? நீங்கள் மனுஷங்க தாங்க. உங்கள் கண்ணீர் அவர் துடைச்சார்ல, அப்போ அவர் கண்ணீரை நீங்கள் துடைக்கணும்ல. அப்போ ஏதாவது செய்யணும் இல்லைங்க. நீங்கள் அவருக்கு தகுந்த உதவி, உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவர் கண்ணீரை துடைக்கணும் இல்லைங்க. இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவங்க இப்படி இருக்காங்கன்னே தெரில. ஏசப்பா உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், குப்பையில் இருக்கிற உங்களை ராஜாக்களின் மத்தியில் தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணும்? உங்கள் கண்ணீரை துடைச்சவர் இந்தி தேசத்திற்கு அழுகிறார், கிராமங்களுக்கு அழுகிறார், சிறுபிள்ளைகளுக்கு அழுது கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் இன்றைக்கு இயேசு அறியாதபடி பாவத்தில் கட்டப்பட்டிருக்காங்களே என்று சொல்லி ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்க நீங்கள் என்னங்க செய்யணும்? செய்யணும் இல்லைங்க, ஏதாவது செய்யணும் இல்லைங்க. அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்த இயேசு கண்ணீர் வடிக்கிறாரா? நான் என் வாழ்க்கை அவர் கைகளை ஒப்பு கொடுத்து என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறேங்க. நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, என்னடா பிரசங்கம் பண்ணுற, ஒரு கோர்வைய வசனம் சொல்ல தெரியுதா, 1, 2, 3 சொல்ல தெரியுதா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு பாட்டு பாட தெரியுதா, தெரியாதுங்க எனக்கு. எனக்கு ஏசப்போட அன்பு எனக்கு தெரியுங்க. அவர் என் கண்ணீரை துடைச்சாருங்க. நான் அவர் கண்ணீரை துடைக்கணும்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறேங்க. நான் அவர் பின்னாடியே போகிறேங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், என்னால் என்ற ஊழியத்தை உடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி அவர் கைகளை ஒப்பு கொடுத்துருக்குறேன் ஐயா. நான் சொல்கிறேன், 25 வருஷமாக அந்த அழுகிற ஏசப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்குறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இப்போ 800 மிஸ்டரிகள் இருக்கிறாங்க. ஏசப்பா கண்ணீரை
தொடச்சாச்சா? இல்லைங்க, இன்னும் அவர் திருப்தியாக மாற்றாருங்க, இன்னும் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஐயா, காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக என் ஆண்டவர் அழுகிறார் என்று என் வேதம் சொல்கிறது. ஐயோ, இன்றைக்கு ஒரு ஆடு தாங்க சர்ச்சில் உருப்படியாக இருக்குது, 99 ஆடு காணலைங்க. என் ஆண்டவர் கண்ணீரோடு கூட இருக்கிறார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரு என்று சொல்லி 25 வருடங்களாக என்னால் என்று ஊழியம் செய்து அவர் கண்ணீரை துடைக்க பிரயாசப்படுகிறேன். நான் மாத்திரம் ஊழியம் செய்து அவருடைய கண்ணீரை துடைக்க முடியாது. அதனால தான் இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சிகளில் நீங்களும் வாங்கலேன், ஜோம் பண்ணி கண்ணீரை தொடங்க, உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுத்து கண்ணீரை தொடங்க, வாங்குங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா கண்ணீரை துடைப்போம்னு சொல்லி எல்லாரையும் நான் கூப்பிட்றேங்க. நான் இயேசுவை பின்பற்றுறது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்கள் ஐயா. ஆண்டவர் உங்களை என்னை மனுஷர்களை பிடிக்கவளாக மாற்றுவார் ஐயா, மாற்றுவார். என்னை மாற்றி இருக்கிறார், உங்களை மாற்றுவார் ஐயா. அவர் பின்னாடி நாம போகணும்னு சொல்லி தான் அங்கே விரும்புகிறாரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசப்பா எனக்கு என்ன தெரியுமா சொன்னார், என் பெண்ணை வர வேண்டிய என் பிள்ளைகள் என்னை விட்டு எங்கோ போயிட்டாங்க, நான் அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கேன்னு இயேசப்பா சொல்ல சொன்னாருங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரே சகோதரி, இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி, அவர் பின்னாடி நீ போகணும், நீ போல. இப்போ அவர் ஓம் பின்னாடி வந்துட்டு இருக்காரப்பா. வா, கெஞ்சி கெஞ்சி பரிதவிக்கிறோடு கண்ணீரோடு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாரே சகோதரே சகோதரே. நீ எங்க இருக்கிறாய், எங்க இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஏன் உன்னை அழைத்தார் என்று உனக்கு புரியுமா? மறந்து விட்டாயோ? யோனா, நீ எங்க போக சொன்னார்? நினைவே தானே உன்னை போக சொன்னார். உன் முன்னாடி அவர் போவார், நீ அவர் பின்னாடி நினைவே போகணும். அவர் சொன்ன வார்த்தையில் பிரசங்கிக்க வேண்டிதானே, நினைவே போக வேண்டி நீ தர்சுக்கு கப்பல் ஏறிட்டியப்பா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யோனா பின்னாடி தர்சுக்கு நேராக போய் கொண்டே இருக்கிறார். அவனை திருத்துறதுக்காக துரத்துறார். மோசஸ் அவனை கொண்டு தான்ப்பா எகிப்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கணும். ஆண்டவர் உனக்கு ஏன் ஜீவனை தப்பு வச்சார், ஏன் உன்னை ராஜ அரண்மனையில் உன்னை வளர்த்தார், லட்சக்கணக்கான ஜனங்களை அடிமைத்தனந்து விடுவிக்கணும்னு தானே. அதை மறந்துட்டு அவன் மாமியார் வீட்டில் போய் கிடக்காங்க. இப்போ மோசஸை என் ஆண்டவர் பின்தொடர் இருக்கிறார், முக்ஷன் அடிவிலிருந்து பேசுகிறார். அவன் மாட்டேன் மாட்டேங்கிறான், நான் வரமாட்டேன், எனக்கு பேச தெரியாது, வேறு யாராவது அனுப்பு. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் தனக்கு கொடுக்க பொறுப்புகளை கை கழுவுறது. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பனே, நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ தான் செய்யணும், கை கழுவுகிறாயோ? கை கழுவுறதுன்னா என்னன்னு தெரியுமாங்க, பிலாத்து. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பிலாத்தாக தான் இருக்கிற சபைகளில், 99% சபைகள் பிலாத்து சர்ச்சு தான், சர்ச்சே பிலாத்துன்னு மாத்திர வேண்டிதான். பிலாத்து என்ன செய்கிறான், அங்கு இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டுமா பரபாசை விடுதலை ஆக்க வேண்டுமா என்று பிலாத்து கேட்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கூச்சல் எடுக்கிறார்கள், பரபாசை விடுதலை ஆக்குங்கள், இயேசுவை சிலுவையில் அடியுங்கள் என்று சொல்லி. பிலாத்துக்கு தெரியுது, தெரியுது இவர் நீதிமான் என்று தெரிகிறது. அந்த அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிற இயேசுவை விடுதலை ஆக்கி இருக்கலாம். அதனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, கை கழுவுகிறான். எனக்கு என்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, கை கழுவி விடுகிறான். இன்றைக்கு நிறைய பேர் தான் செய்ய வேண்டிய பொறுப்புகளில் என்னால் செய்ய முடியுங்க சகோதரனை, உன்னால் செய்ய முடிஞ்சவைகளை செய்யாதபடி கை கழுவுறாயோ? இப்போ ஒரு மணி நேரம் உன்னால் டெய்லி ஜெபிக்க முடியாதா? எதுக்கோ நீ நேரம் செலவிடுற, ஜெபிப்பதற்கு ஏன் நேரம் செலவழிக்க முடியாது, கை கழுவிடுறியா? உன்னால் ஒரு மிஷனரி அனுப்பலாம், ஒரு மிஷனரி அனுப்பிட்டு திருப்தியாயிடக்கூடாது, 5 மிஷனரி அனுப்பலாமா, 10 மிஷனரி அனுப்பலாமா? நம்ம நீ உன்னால் முடியுனா அதை செய்யணுங்க, கை கழுவாத. கை கழுவுற கிறிஸ்துவ நண்பனே, நீ பிலாத்து போன்று இருதயத்தோடு இருக்கிறாய். நிறைய ஊழியக்காரங்க பிலாத்தா மாறிட்டாங்க, நிறைய கிறிஸ்தவங்க பிலாத்தா மாறிட்டாங்க. ஆண்டவர் மோசையோடு கூட பின்தொடர்கிறார், மாட்டே மாட்டேங்கிறவனை துரத்தி பிடிக்கிறாருங்க, துரத்தி பிடிக்கிறார். இப்போ பாருங்க, எலியா அவனை கொண்டு அக்கினி பதிலளிக்கிறார், அக்னி நாள் பதில், கர்த்தர் தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிக்கையிடுகிறார்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு எலியா ஃபாலோ பண்ணான்.
அவர் கேரி தாட்டண்டை போப்பாங்கிறார். அவர் அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்தொடர்றார். சாரி பாத்து உதவி வீட்டில் போய் தங்கியிருங்கிறார், பின்தொடர்றான். அவருடைய வார்த்தையில் பின்தொடர்ந்தே போய்கிட்டே இருக்கிறவன் திடீர்னு பயத்தில் சூரிய செடியில் போய் படுத்துக்கிட்டாங்க. இப்போ எலியாவும் ஆண்டவர் பின்தொடர வேண்டி இருக்குதுங்க. எலியா ஆண்டவரை பின்தொடரணும். இப்போ எல்லாம் மாறி போச்சுங்க. அங்கே போய் அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஒன்று ராஜாக்கள் 19:9, எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலைப்பா, என்ன வேலைப்பா? இவன் தான் சூரிய செடியில் நீங்கள் வேண்டான்று எலியா போயிட்டாலும் ஆண்டு விட வேண்டியதன் விட மாட்டுறாருங்க. எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை எலியாவை கொண்டு தான் செய்யணும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு ஊழிய பங்கு இருக்குது. எழுப்புதலே உன்னுடைய பங்கு இருக்கிறது ஐயா. நீ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதனை பின்தொடர்ந்து அவரை பின்தொடர வேண்டி நீ அவரை மறுதளித்து விட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரோ? உனக்கு இங்கு என்ன வேலை? ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக ஆண்டவர் உனக்கு முன்குறித்தார்? எப்படிப்பட்ட தரிசனத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசின மறந்து விட்டாயோ எலியா? ஆண்டவர் கேரி தாற்றணியில் செஞ்ச அற்புதத்தை மறந்துட்டான். காக்காவை கொண்டு போஷித்ததை மறந்துட்டான். தீ இறங்கினதை மறந்துட்டான். சாரி பாத்து விதவை வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். போய் சூரிய செடியில் போய் படுத்துக்கிட்டேன். நீங்கள் எதை தங்க மறந்தீங்க? ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்ததை மறந்துட்டீங்களா? ஆதி அன்பை நீங்கள் மறந்துட்டீங்களா? தெருவில் கிடக்க வேண்டிய நீங்கள் எனக்கு ஆண்டவர் சொந்த வீட்டில் வச்சுருக்கிறார் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டீங்க? சொந்த கார் கொடுத்ததை மறந்துட்டீங்க. எவ்வளவு அற்புதங்களை செஞ்சதை நீ மறந்துட்ட. எல்லாம் மறந்து போய் கிடக்கிற சகோதரனை, இயேசுவை வார்த்தைகளை பின்பற்றி இருக்க வேண்டும், இயேசுவை பின்தொடர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். உனக்கு இங்கே என்ன வேலை? என்ன வேலை? எலியாவை என் ஆண்டவர் பின்தொடருகிறாரே, பின்தொடருகிறாரே. தோமா வாழ்க்கையை பாருங்கள். அவங்க உயிர்த்தெழுந்த இயேசுவோடைய செய்தியை கேட்டு கொண்டாடணுங்க. கொண்டாட வேண்டியவங்களெல்லாம் போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை மூடி உட்காந்துக்கிட்டாங்க. அறிவிக்கணும் இல்லைங்க, ஆண்டவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவங்க எல்லாம் சப்பானிகளாக போய் பயத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. யோவான் 20:10 நீங்கள் உங்களுக்கான வாசத்தை காமிக்கிறேன். 26 மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். வீட்டில் எதுக்குங்க இருக்கிறாங்க? அருமையான கிறிஸ்தவ நண்பனை, உங்களுக்கு எந்த நேரத்தையும் வீட்டில் வீணாக்க கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்களா? நல்ல வசனம் கேளுங்க, அன்னை பாசம் பேசுங்க, காணிக்க கொடுங்க, வல்லமினால் நிரப்பப்படுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும்போது ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், வல்லமினால் நிரப்புகிறார் ஐயா. அதையெல்லாம் பெற்றுட்டு வந்து நீங்கள் என்ன செய்றீங்க? நல்ல கறி மீன் முட்டையும் வாங்கி நல்லா தின்னுட்டு தூங்கிறீங்களா? தூங்குங்க. நான் சாப்பிட்றதெல்லாம் தப்பாக சொல்லுங்க. அடுத்து எழுந்துச்சு ஒரு 2 போயிட்டு வாங்களேன். குடும்பமாக ஒரு கிராமத்துக்கு போங்களே, தெரு பிரசங்கம் பண்ணுங்களே, அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு சண்டே கிளாஸ் எடுங்களே, இயேசு நல்லவர் சொல்லுங்களேங்க, சொல்லுங்களேன். உங்கள் இன்னைக்கு காலைல சர்ச்சுக்கு போனீங்களே, உங்கள் சர்ச்சில் யார் வரலை, ஏன் வரலை, அவங்கள போய் விசாரிங்களேன், போய் விசாரிங்களேன். இன்றைக்கி உங்களை சர்ச்சில் பார்த்தேன் காணும், அதான் என்ன ஏதுன்னு உங்களை விசாரிச்சுட்டு வரலான்னு வந்தேன். எதுவும் சுகம் இல்லையா? ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டேங்க? போய் சந்திச்சுட்டு வாங்களேங்க. அருமையான தேவடி பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களை விரும்புகிறார் ஐயா, உங்களை அழைக்கிறார், மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் என்று சொல்லி உங்களை அழைக்கிறார் ஐயா. அதற்காக அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நீங்கள் பின்மாற்றத்தோடு கூட எலியாவை போன்று நீ எங்கோ ஒரு இடத்துல நித்திரை செய்கிறதுனாலே இப்பொழுது அவர் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடி எல்லா சீசர்களும் படுத்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, பூரம் பயம். ஆண்டவர் நினைச்சிக்கிறார் தெரியுமா, பூட்டியிருக்கிற அந்த அறைக்குள்ளே அவர் தரிசனமாகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நினைப்பேங்க, இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தரிசனமாகணுங்க, தரிசனமாகணும். எல்லாம் வீட்டுக்குள்ளே பூட்டி சும்மா கிடக்கும். ஒரு கிராமத்தில் சர்ச்சைக்கு போனால்
சர்ச்சைக்கு போனால் சர்ச்சை பூட்டி கிடக்குது. எங்கேயா என்னை பிரசங்கம் பண்ண வர சொன்னார் ஒரு ஐயா, அவர் எங்கே போயிட்டான்னு பார்த்தா அவங்க பூட்டிட்டு உள்ளே கிடக்காங்க, உள்ளே ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கதவை தட்டினேன், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி என்னையும் உள்ளே ஊட்டி பூட்டிட்டாருங்க. அவர் சொல்லார், பிரதர் கணேசன், அவங்க வாட்டுக்கு எல்லா காரங்களும் எல்லா ஆட்களும் இங்கே சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது, அதனால தான் நாங்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிக்கணும். யார் வெளியில் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ளவங்க புதுசாக வேறு தெருக்காரங்கள்லாம் இங்கே வந்துடக்கூடாதுல, அதனால தான் கதவை நாங்கள் கூட்டிடுவோங்கிறாரு. யோ, பைபிளையும் உனக்கு தெரிலையா ஐயா, ஏசப்பாவே தெரிலையா ஐயா, எல்லா ஜனங்களும் வருகிற ஒரு ஜப வீடாகத்தானே உன்னுடைய ஆலயம் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட இந்த தெருக்காரங்க தான் வரணும், அந்த தெருக்காரங்க வரக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவன் கதவை மூடி ஆராதிக்கிறார்கள். அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நீ பின்பற்றுமாயானால் உன்னை மனிதர்களை பிடிக்கவளாக மாற்றுவார், ஆத்தும ஆதாயகனாக மாற்றுவார். நீ பின்மாற்றத்தோடு இருக்கிறதுனால இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பின்தொடர்கிறார். ஐயா நான் சொல்கிறேங்க, இந்த 25 வருஷமாக இயேசப்பா என்னை பின்தொடர்கிறார். நான் அவரை பின்தொடரும் போதெல்லாம் என்னை கொண்டு அறுவடைகள், ஆத்தும அறுவடைகள் நடக்கிறது ஐயா. சில நேரங்கள் பயத்திலே, சந்தேகத்திலே, முறுமுறுப்பிலே, குறைச்சல்களே, அவமான நிந்தைகள் வரும்போது நான் தங்கி விடுகிறேன், தங்கி விடுகிறேன். போதும் கர்த்தாவே என்று எலியாவை போன்று பின்மாற்றத்தோடு தங்கி விடுகிறேன். அப்பொழுது என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விடவில்லை ஐயா, அவர் என்னை பின்தொடர்கிறார். நான் எந்த இடத்துலயே சோர்ந்து போய் படுத்திருக்கிறேனோ அங்கெல்லாம் மறுபடியும் அவர் தரிசனமாகிறார். மறுபடியும் அவர் என்னை துரத்தி துரத்தி பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னை ஆண்டவர் பின்தொடர்கிறாரா? நீ ஆண்டவரை பின்தொடர்கிறாயா? நீ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அவரை பின்பற்றினால் உன்னை கொண்டு மனிதர்களை பிடிப்பார் ஐயா, லட்சங்களை பிடிப்பார் ஐயா, உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வார் ஐயா. உன் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை திரும்பி பாருங்க, ஆத்ம ஆதாயம் நடந்ததா? மனிதர்களை நீ பிடித்தாயா ஆண்டவருக்கென்று? இல்லையா? இப்பொழுது உன்னை ஆண்டவர் பின்தொடர்கிறார், கண்ணீரோடு கூட அவர் பின்தொடர்கிறார். இன்றைக்காவது ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பாயா? யோனாவே, தரிசிற்கு நேராக என் பிரயாணம் செய்கிறாய், யோனாவை பின்தொடர்கிறது போல. மோசஸ், ஏன் மாமியார் வீட்டில் போய் நீ தங்கிட்டியப்பா? உன்னை நான் பின்தொடர்கிறேன் என்று சொல்லி மோசையை துரத்தி துரத்தி பின்தொடர்கிறார். எலியாவை பின்தொடர்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பின்தொடர்கிறார். ஒரு கிராமத்தில் இருக்கிற, எங்கள் அப்பா பேர் கற்பையா, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, இந்த கணேசனை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். 25 வருடங்களாக அவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் சோர்வோடு கொண்டு இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் என்னை பின்தொடர்ந்து, வா, நீ ஏன் மனிதர்களை பார்க்கிறாய், நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி என்னை ஆட்டி தேட்டி என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை அவருடைய சித்தத்தை என் மூலியமாக நிறைவேற்றுகிற ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். அருமையான சகோதரே, சகோதரி, இன்றைக்கு அந்த ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசப்பா, இந்த நாளிலிருந்து நான் உம்மை பின்தொடரப் போகிறேன், என்னை நீங்கள் பின்தொடர வேண்டாம்ப்பா, நான் இன்றைக்கு மனம் திரும்பி விட்டேன், இன்றைக்கு உம்முடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். சவுல் பவுலாக மாறி தேவரீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ செய்யும் ஆண்டவர். அவ உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்த பவுளை போன்று என்னை உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் உங்கள் கரங்களை பிடிப்பார், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவார். எல்லோர் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, என்னை பின்பற்றி வாருங்கள், மனிதர்களை பிடிக்கிறவளாக ஆக்குவேன் என்று சொன்னீரே, ஆனால் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மை பின்தொடர வேண்டியவர்கள் ஆண்டவரே எங்கோ தங்கிவிட்டார்களே, இன்றைக்கு நீர்வளுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி நீர் இவர்களை பின்தொடர்கிறீரோ? மோசையை பின்தொடர்ந்தது போல, யோனாவை பின்தொடர்ந்தது போல, எலியாவை பின்தொடர்ந்து போது போல, இந்த கணேசனை பின்தொடர்ந்தது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பின்தொடர்கிறீர்களோ? உம்மை பார்க்கும்படி இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, உம்முடைய தரிசனத்தை பெறும்படி இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா.
அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை கொண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை முன்குறித்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றும்படி அவரை நான் பின்தொடரட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். அப்பா, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய கரங்களை பிடித்தள்ளுவீராக, எடுத்து பயன்படுத்தி அள்ளுவீராக, பெரிய காரியங்களை செய்ய. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹500,000 அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2,00,000 கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டியன் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பேர் ஞான புஷ்பம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். ஆலயத்துக்கு போறது, வசனம் படிக்கிறது, இப்படி எல்லா காரியத்திலும் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டு வந்தேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு யூத் மீட்டிங்ல வந்து நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்புறமா எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் போலவும் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா போயிட்டு இருந்தது. என்னுடைய கணவர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ்ல நல்ல வருமானம் கிடைச்சது. எங்களுக்கு போக மீதியான எல்லாத்தையும் எல்லாற்றையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க ஆசீர்வாதமா இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த போன்ல வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த போன்ல வந்து சொல்லப்பட்டது. உடனே எங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாரும் கம்பெனி வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்ல, எங்களுடைய பணத்துக்கு எல்லாம் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க நல்லா இருக்கும்போது நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க, நிறைய பேர் எங்களோட கூட இருந்தாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருந்தது எல்லாமே போனதுக்கு அப்புறமா யாருமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரல. எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்க வந்து இன்னொருத்தங்களை வந்து சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அடுத்து என்ன பிசினஸ் பண்ணணும், அந்த கடன்களை எல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள், பணம் கொடுத்தவங்க இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து எங்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருளாதாரத்திலும் சரி, எங்களுடைய மனநிலைமையிலும் ரொம்பவே நாங்க பாதிக்கப்பட்டோம். டெய்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட வந்து நல்லா சாப்பிட முடியாம, பிள்ளைகளை கூட சரியா கவனிக்க முடியாத அளவுக்கு மனதளவுல நான் பாதிக்கப்பட்டேன். இப்ப நான் ஒரு நாள் ரொம்ப அதை குறிச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது என்னுடைய சகோதரன் வந்து என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினாங்க, நீ எதுக்கு இப்படி டெய்லி அழுதுகிட்டே இருக்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறியாம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது, அதனால நீ நம்பிக்கையோட இரு, ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க.
அதுல இருந்து எனக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சது. ரோமர்ல சொல்லப்பட்ட வார்த்தையின் படியாக தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கறத அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதுல இருந்து அழுகிறதெல்லாம் விட்டுட்டு நான் நம்பிக்கையோட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நான் இருந்தேன். எங்க தெரிந்த ஒரு நண்பர் மூலமாய் கிராம மிஷினரி இயக்கத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். வாலண்டியரா தான் என்னுடைய கணவர் வந்தாங்க. அப்புறம் டேவிட் கணேசன் அண்ணனுடைய செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததன் மூலமா நாங்க குடும்பமாய் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது நிமித்தமா ஆண்டவர் எங்களுடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றினார். இழந்து போன எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதே போல ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய பிசினஸ்ல இல்ல உங்க குடும்பத்துல எதையாவது நீங்க இழந்து நம்பிக்கை இல்லாதவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இயேசுப்பாவுக்கு அர்ப்பணித்து பாருங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியுங்க. நீங்களும் ஊழியத்திற்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவமானப்படுத்துகிற மனதில்லாமல் அப்படின்னு இருக்குல்ல, ஆண்டவர் உங்களுடைய மனது என்னுடைய மனது அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு செஞ்சிருக்கலாம், சிலருடைய குறை நமக்கு தெரியலாம். ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அவங்கள பத்தி யார்ட்டையாவது பேசி குறை சொல்லி அற்பமா பேசி இவனை பாத்தீங்களா இவ்வளவுதான் இவனுக்கெல்லாம் அறிவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஒரு ஒரு ஹேபிட் நமக்கு ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படி ஈஸியா நம்ம பேசிடுவோம்னு சொன்னா இந்த வசனம் கற்றுக் கொடுக்குது அதை விட்டுவிடு. இப்படி நான் சொல்லும் போது ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கா, யாரையாவது குறையா பேசுறீங்களா? உங்களை குறை சொல்வதற்காக மறுபடியும் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, உங்களுடைய குறையை சரி செய்து கொள்ள. உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி யோசேப்பு நீதிமானா இருந்தாரோ அப்படி நீங்கள் நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்ப நமக்கு நம்ம ஜெபித்து நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டிய முக்கியமான சுபாவம் என்ன, அவமானப்படுத்த மனதில்லாத இருக்கிற ஒரு இருதயம், இது ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதுசா பாட்டு கத்துக்கலாமா? இன்னைக்கு நாங்க சொல்லிக் கொடுக்குற பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இப்ப இந்த பாட்டு கேப்போமா? சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சியை பார்த்தாயா, விலையும் பிதுங்கி போச்சு உயிரும் போயே போச்சு, வலையில் சிக்கியே மடிந்து போகாதே, இயேசுவை நம்பினால் நிச்சயம் விடுதலை பெறுவாயே. பாவ வலையில் சிக்கியே மடிந்து போகாதே, இயேசுவை நம்பினால் நிச்சயம் விடுதலை பெறுவாயே. நம்பிவா நம்பிவா இயேசுவை நம்பிவா, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். நம்பிவா நம்பிவா இயேசுவை நம்பிவா, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். என்ன குட்டீஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சா? இப்ப இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை கத்துக்கலாமா? சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சியை பார்த்தாயா, விழியும் பிதுங்கி போச்சு உயிரும் போயே போச்சு, பாவ வலையில் சிக்கியே மடிந்து போகாதே, இயேசுவை நம்பினால் நிச்சயம் விடுதலை அடைவாயே. நம்பிவா நம்பிவா இயேசுவை நம்பிவா, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். நம்பிவா நம்பிவா இயேசுவை நம்பிவா, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன். ஹ
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம், சரியா? ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்கே நிறைய மரங்கள் செடிகளெல்லாம் இருந்துச்சு. அந்த காட்டில் வந்து ஒரு அழகிய ஒரு பெரிய நாவல் மரம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. அந்த நாவல் மரத்தில் வந்து ஒரு காகம் வந்து என்ன செஞ்சுது, கூடு கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த நாவல் மரத்தில் வந்து நிறைய நாவல் பழங்கள்லாம் என்ன செஞ்சுதான் இருந்துச்சான். அப்போ அந்த காகம் வந்து தினந்தோறும் என்ன செய்யும், அந்த நாவல் பழங்களை சாப்பிடுமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாவல் பழம், சரியா? அப்போ அது என்ன செஞ்சுது, சாப்பிட்டு வந்துச்சு. அப்போ அந்த பறவைகள் எல்லாம் அந்த நாவல் பழத்தை என்ன செய்யுமா, அந்த காட்டில் உள்ள பறவைகள் எல்லாம் நாவல் பழத்தை சாப்பிடும். ஆனாலும் இந்த காகத்துக்கு வந்து மனசில் ஒரு கேள்வி இருந்துச்சு, என்ன தெரியுமா? நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், கருப்பாக இருக்கோம், நம்ம காட்டில் வர்ற எல்லா பறவைகளும் எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. கிளி எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். கொக்கு எப்படி இருக்கும், வெள்ளை கலர். எப்படி எல்லா பறவைகளும் ஒவ்வொரு கலரில் என்ன செய்யும், இருக்கும். அப்போ அந்த காகத்துக்கு வந்து நம்ம மட்டும் எப்படி இருக்கோம், கருப்பாக இருக்கோம், நம்ம யாருக்குமே என்ன செய்யுது, நம்மளை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு என்ன செஞ்சுதான் இருந்துச்சான். மனசில் ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் வந்து அந்த நாவல் மரத்தில் வந்து ஒரு கொக்கு என்ன செஞ்சுது, வந்து உட்கார்ந்துருந்துச்சான். அப்போ இந்த காகம் ரொம்ப கவலையோடு இருக்கு. பார்த்த உடனே அந்த கொக்கு கேட்டுச்சான், நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். கேட்ட உடனே அந்த காகம் சொல்லிச்சான், நான் வந்து எப்படி இருக்கேன், ரொம்ப கருப்பாக இருக்கேன், இல்லை யாருக்குமே பிடிக்காது, இல்லை நான் ரொம்ப கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். உடனே அந்த கொக்கு சொல்லிச்சான், உனக்கு தெரியாதா நீ எதுக்கு கருப்பாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஏன் அப்படின்னு கேட்டோடனே, நீ தினந்தோறும் இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றல, அதனால தான் நீ எப்படி இருக்க, கருப்பாக இருக்க. நீ இந்த நாவல் பழத்தை சாப்பிடலை அப்படின்னா நீ எப்படி இருக்க மாட்டே, கருப்பாகவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே இந்த காகம் என்ன பண்ணுச்சு, இந்த கொக்கு சொன்னதை கேட்டு அப்படியே நம்பிட்டான். நம்பிட்டு தினமும் என்ன செஞ்சுது, அந்த நாவல் பழத்தை சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம பட்டினியாகவே என்ன செஞ்சுதான் இருந்துச்சு. அந்த நாவல் பழங்கள் எல்லாம் பழுத்து கீழே விழுந்தாலும் கூட அந்த காகம் என்ன செய்யலை, சாப்பிடவே இல்லை. உடனே இந்த ஒரு நாள் அந்த காகம் போய் இந்த நாவல் மரத்துட்டு சண்டை போடுச்சான். ஓ, உன்னோட பழங்களை சாப்பிட்டனால தான் நான் எப்படி ஆயிட்டேன், கருப்பாயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நாவல் மரத்துட்டு அந்த காகம் போய் என்ன செஞ்சுதான், சண்டை போட்டுச்சான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மரம் சொல்லிச்சான், நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போடுற, அங்கே கீழே பாரு, நீ வந்து நிறைய நிறைய பறவைகளும் என்ன செய்யுது, என்னோட பழங்களை தான் சாப்பிடுது, ஆனால் அது பறவைகளெல்லாம் வேற கலரில் தானே இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ நீ என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். ஆனாலும் அந்த காகம் என்ன செய்யலை, அந்த பழத்தை சாப்பிடவும் செய்யலை, அந்த மரத்துட்டு என்ன செஞ்சுது, சண்டை போட்டுச்சு. அப்போ தினந்தோறும் அந்த நாவல் மரம் பார்த்துச்சான், சரி இந்த காகத்துக்கு சரியான ஒரு பாடம் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான். அப்போ ஒரு மறுநாள் வந்து திரும்பவும் அந்த காகம் சண்டை போடும்போது அந்த மரம் சொல்லிச்சான், பழங்கள் வந்து கருப்பாக இருக்கனால தானே நீ கருப்பாயிட்ட, நீ சகப்பு பழங்களை சாப்பிட்ட அப்படின்னா எப்படி இருப்ப, நீ சகப்பாக மாறிடுவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா. உடனே அப்போ அந்த காகம் சொல்லிச்சான், சகப்பான பழங்கள் எங்கே இருக்குது சொல்லு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தூரமாக பாரு சகப்பா அங்கே இருக்குல்ல, அதெல்லாம் நீ போய் சாப்பிடுன்னு என்ன எப்படி ஆயிடுவ, கலர் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே இந்த காகம் என்ன செய்யலை, வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாக பறந்து போய் அந்த சகப்பாக இருந்தது என்ன செஞ்சுதான், டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிட்டான், அது சுருண்டு கீழே விழுந்து இறந்து போச்சான். அது சாப்பிட்டது என்ன இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, அது தீயோட கங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு கனலெல்லாம் சாப்பிட்டுட்டு, சரியா? சாப்பிட்டனால தீயோட கங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உயிரோடு இருப்போமா, செத்து போயிடும் அப்படி தானே. அது என்ன செஞ்சுது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தீயோட கங்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு சாப்பிட்டு இறந்து போச்சு. பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்காமல் எந்த முடிவு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. நமக்கு ஏசப்பா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷப்படணும். எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லி கேட்குறீங்களா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13:5. பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளும் நமக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம என்ன எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பாய். எனக்கு தேவையான பொருளெல்லாம் நான் முதல்ல எடுத்துடணும், எனக்கு முன்னாடி யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே அளம்போது நின்றுச்சு. என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம், மக்கள் கியூவில் நின்று இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். ஒரு ராஜா இருந்தாங்க, அவங்க அரண்மனையில் வச்சு அங்கே இருக்கிற எல்லா நாட்டு ஜனங்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நாளில் அரண்மனைக்கு எல்லாரும் நீங்கள் வாங்க, இங்கே ஒரு அறை இருக்குது, அந்த அறையில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது,
நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம், அதுக்கு வந்து எந்த காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த ராஜாவுடைய ஆளுகையில் இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷத்தோடு முந்தி அடித்து எனக்கு தேவையான பொருளெல்லாம் நான் முதல்ல எடுத்துடணும், எனக்கு முன்னாடி யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே அளம் போது நின்றுச்சு. இப்போ அங்கே இருக்கிற வாயில் காப்போலன் எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் எல்லா மக்களும் வரிசையாக நின்று ஒவ்வொருத்தராக அந்த ரூமில் போய் அவங்களால எவ்வளோ பொருள் எடுக்க முடியுமோ அவ்வளோ பொருளை எடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அரண்மனையில் இருக்கிற ராஜா பார்க்குறாரு அங்கே வேலை செய்கிற ஒரு வேலையால் அவன் வந்து அந்த வரிசையில் நிற்கலை. உடனே ராஜா அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள் க்யூவில் நின்று இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். உடனே அவன் சொல்கிறான், ராஜா நீங்கள் எப்பயுமே வாழ்க, உங்களுடைய ராஜ்யம் எப்பயுமே வாழ்க, நீங்கள் எப்பயுமே மக்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவே நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்தால் போதும், உங்கள் நல்ல ஆட்சி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையால் வந்து ராஜாவை புகழ்ந்து பேசுகிறான். உடனே ராஜாவுக்கு மனசு ரொம்ப குளிர்ந்துருது. உடனே ராஜா அந்த வேலையாள்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்னைக்கு வர்றவங்களுக்கு தான் இந்த அரண்மனையில் இருக்கிற இந்த அறையில் இருக்கிற எல்லா பொருளும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன், ஆனால் நீ வந்து இவ்வளோ தூரம் நீ இந்த பொருளுக்காக ஆசைப்படாமல் என்னுடைய ராஜ்யத்தை பாராட்டி என்னுடைய ஆளுகையை பாராட்டி இங்கே இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கிறீல, இந்த எண்ணம் இந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா அவனை பாராட்டி, எல்லா நாளும் உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வேலையால் வந்து போனாப்புல. இதே போல் தான் இன்றைக்கும் நம்முடைய ராஜாதி ராஜா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, அவரை மட்டும் நம்ம போற்றி புகழ்ந்து அவரை பிரியப்படுத்தி அவருக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்முடைய எண்ணமாகவும் நம்முடைய வாஞ்சையாகவும் நம்முடைய நோக்கமாகவும் நம்முடைய இருதயத்தின் பாரமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் என்றைக்கோ ஒரு நாள் தருகிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை திருப்தி ஆக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆமென் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கிராம மிஷினரி இயக்கம் ஊழியங்களுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு பேசிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு டாக்டர், நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். இந்த இயக்கங்களோட எங்களோட தொடர்பு வந்து ஒரு சில வருஷங்களாக ஒரு 7 வருஷங்களாக இருக்கிறது. நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆமென் டிவி மூலமாக. இப்போது August 15th வந்து ஒரு வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை அனுப்புனா அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க வந்து எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. அது உங்கள் பெற்றோராகி உங்களுக்கு இல்லை உங்கள் சர்ச் பாஸ்டராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒரு பாரத்தை கொடுக்குறதா இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த ஒரு முகாமுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவருடைய வல்லமை வந்து அவங்கள தொடும், அவங்களோட வாழ்க்கை மாறும், அவங்களோட ஃபோக்கஸ் மாறும், அவங்களோட நினைவுகள், அவங்களோட போக்குகள், அவங்களோட யோசனைகள் எல்லாமே ஒரு மாறும். ஒரு ஆண்டவரால் தொடப்பட்ட அவங்கக்கிட்ட ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை கட்டுவார், ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார், ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்கள அனுப்பிவிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு ஊழியம் அந்த முகாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வழியாக நாங்கள் திபேதாவிடம் கேட்டுக்கொள்கிற அந்த ஜெபமானது ஆண்டவரே அந்த நாளைக்கு அந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரிங்க, உங்கள் பரிசுத்த இரத்தத்தினால் பாதுகாத்து கொடுத்துருங்க.
இந்த நாளைக்கு நடக்க போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் பேசுகிற எல்லோரையும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாயில் வார்த்தைகளை நீங்கள் போடுங்க. சிந்தனைகளும் பேச்சுக்களும் உமக்கு உரியதாக இருக்கணும். ஒவ்வொரு வாலிப பையனையும் பெண்ணையும் அது தொட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் ஒரு பலவான்களாக அங்கிருந்து செல்ல வேண்டும். அப்பா, உம்முடைய துணையோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய ஆளுமை கடியில் அவங்க வாழணும். ஒரு நல்ல சமாதானமான, சந்தோஷமான, நிறைவான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அன்னைக்கு வர எல்லா வாலிபர்களின் மீதும் உங்களுடைய கரம் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களை அனுப்பி வைக்க போகிற, அது ஒரு சர்ச் பாஸ்டர், சர்ச் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஆசீர்வதி, எல்லோரையும் உடைய இரத்த கோட்டையின் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்புக்குள்ளும் நீங்கள் வைத்து காத்துருங்க. அந்த 15ஆம் தேதி உங்களுடைய கைகளில் கொடுக்குறோம். வல்லமையாக அந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்துங்க. வல்லமையான காரியங்கள் அந்த நாட்களில் நடக்க உங்களுடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக சகல ஜெபங்களையும் ஏறெடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி ஒரு நைட் 11 to 12 ஒன் ஹார்ப் சத்யம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துகிற சாட்சிகள், ஊக்கப்படுத்துகிற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்யம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது.